இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக், வரலாறு பாட புத்தகம். வரலாறு பாட புத்தகத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புக்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள் வந்து ஞான புதையலுக்கான சாவி. புத்தகங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஞான புதையலுக்கான சாவி. புத்தகங்கள் இன்ப நிலங்களுக்கு கோழி. அதாவது இன்ப நிலங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாவி, ஒரு இடம் அப்படிங்கிறது சொல்றாங்க. நமக்கு சந்தோஷத்தை, அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த புத்தகங்கள். நம்மளை வந்து மேல் நோக்கி செல்லும் ஒரு பாதை தான் இந்த புத்தகங்கள். நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மேல் நோக்கி நம்மளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதை. ஞான புதையலுக்கான சாவி, புத்தகங்கள் இன்ப நிலங்களுக்கு கோழி, புத்தகங்கள் மேல் நோக்கி செல்லும் பாதைகள், நம்மளை வந்து மேல் நோக்கி கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு பாதை தான் இந்த புத்தகங்கள். புத்தகங்கள் வந்து நண்பர்கள், நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி. நமக்கு எப்பெல்லாம் நமக்கு அது நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நம்ம துக்கமாக இருந்தாலும் சரி, அந்த புத்தகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு சாவியாகவும் ஒரு கோழியாகவும் ஒரு பாதையாகவும் நண்பனாகவும் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய துணை. கடைசி வரைக்கும் நமக்கு உதவி பண்ணக்கூடிய, நம்மளை வந்து மேல் நோக்கி தூக்கி செல்லக்கூடிய, நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னால், இது நமக்கு நிறைய விஷயங்கள்ல படி உதவியா இருக்குது. ஸோ இதை பத்தி நம்ம தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை பத்தி, அந்த சாவி, கோழி, பாதைகள், நண்பர்களான இந்த பாட புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டெக்ஸ்ட் புக்குக்கான ஒரு டெஃபினிஷன், வரையறை, அதுல டிக்ஷனரியில என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக் பாட புத்தகம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன், வரையறை டிக்ஷனரியில நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, பாட புத்தகம் என்பது பெறக்கூடிய வழிமுறையாகும். நமக்கு வந்து நிறைய அந்த பாட புத்தகத்தை பார்க்கும் பொழுது நிறைய வழிமுறைகள், நிறைய வேஸ் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. நமக்கு என்ன வழிமுறை நமக்கு தேவையோ அது எல்லாமே அந்த பாட புத்தகத்திலிருந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பள்ளிகளில் கற்பித்தல் நிகழ்ச்சிகளை நிறைவேற்ற பயன்படுத்துகிறது. ஸோ ஸ்கூல்ல எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, கற்பித்தல் நிகழ்ச்சிகளை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு இந்த பாட புத்தகம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது டிக்ஷனரியில் கொடுக்கப்பட்ட ஒரு வரையறை. பாட புத்தகம் என்பது பெறக்கூடிய வழிமுறை, நம்ம வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே இந்த பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த மாணவர்களை கையாளுவதற்கான வழிமுறைகள், ஸோ நம்மளுடைய கற்பித்தலை சிறப்பாக அமைக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இந்த பாட புத்தகத்தில் அடங்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பெஷலி இது ஸ்கூல்ல கற்பித்தல் நிகழ்ச்சிகளை நிறைவேற்ற பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இதுக்கான மீனிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்க போற கண்டென்ட்ஸ், பாட பொருள்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னென்ன டாபிக்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட இன்ட்ரடக்ஷன், பாட புத்தகம்னா என்ன, அதோடைய அறிமுகம், பொருள் மற்றும் வரையறை, பாட வரலாறு, வரலாற்று புத்தகத்தின் செயல்பாடுகள், நல்ல வரலாற்று பாட புத்தகத்தின் சிறப்பியல்புகள், பாட புத்தகம் எழுதும் கொள்கைகள். ஒரு பாட புத்தகம் நம்ம எழுதுறோம்னா அது என்னென்ன பிரின்சிபிள்ஸ்லாம் அதில் அடங்கியிருக்குது அப்படிங்கிறது. தென் மாநில இடைநிலை கல்வி வாரியம் மூலம் பாட புத்தக தேர்வின் செயல்முறை, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். வரலாற்று பாட புத்தகத்தின் பயன்பாடு, முக்கிய கருத்தாய்வு, பின்தொடரும் காரணிகளுடன் ஒரு பாடக புத்தகத்தை தேர்ந்தெடுப்பது. ஒரு பாட புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அது என்னென்ன காரணிகள், ஃபேக்டர்ஸ்லாம் அடங்கியிருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். தென் லாஸ்ட் முடிவுரை, இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து வந்து இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். இந்த பாட புத்தகம் அப்படிங்கிறது பள்ளிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸ்கூலில் இந்த டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இது வந்து துணை வாசிப்புக்கு ஒரு நல்ல வகை புத்தகங்கள். இப்போ நம்ம கிளாஸில் ரூமில் டீச்சர்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க அந்த பாட புத்தகத்தை யூஸ் பண்ணி தான் நமக்கு அதை பயன்படுத்தி தான் வகுப்புலாம் எடுப்பாங்க. நம்ம வந்து இப்போ வாசி அதை வந்து இன்னும் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு, அதை வாசிப்பு பயிற்சிக்கு இதை வந்து இந்த நல்ல புத்தகங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய ரீடிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகுதுன்னா அது இந்த புத்தகங்கள் மூலமாக தான். ஸோ இப்போ நம்ம ஆசிரியர் நடத்தி முடித்ததுக்கப்புறம்
அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பேராகிராஃப் அந்த பாடத்தை வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய வாசிப்பு திறன் ரீடிங் ஸ்கில் வந்து நமக்கு டெவலப் ஆகுது. அதுக்கு இந்த புத்தகங்கள் தான் பயன்படுது அப்படிங்கிறதான். அதோடு சேர்த்து பத்திரிகைகள் மற்றும் வார இதழ்கள் அறிவியலுக்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த மேகசின் அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி, சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸை அதெல்லாம் கண்டுபிடிப்புகளை தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அறிவியல் பாட புத்தகங்கள் வந்து உண்மைகள் மற்றும் கருத்துகள் மற்றும் கோட்பாடுகளின் புரிதல் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் அவற்றின் பயன் ஆகியவற்றை வழங்குகிறது. இந்த சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வரலாற்று அறிவியல் பாட புத்தகங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உண்மைகள் கருத்துக்கள் கோட்பாடுகள் இதெல்லாமே அடங்கியிருக்குது. அன்றாட டே டு டே லைஃப்பில் நமக்கு என்ன அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதை எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் இந்த பாட புத்தகம். இது வந்து கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கும் இருக்குது. டீச் பண்ணுறதுக்கும் சரி நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த பாட புத்தகங்கள் வந்து உதவியாக இருக்குது. ஒரு ஆசிரியர் கற்பிப்பதற்காக இருந்தாலும் சரி, ஒரு மாணவர் கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, இந்த பாட புத்தகத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். நவ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரைட்டிங் டெக்ஸ்ட் புக். ஒரு பாட புத்தகத்தை எழுதுறதுல உள்ள கோட்பாடுகள் என்ன? ஒரு பாட புத்தகத்தை நம்ம எழுதுறோம் அப்படின்றனா அதில் என்னென்ன கொள்கைகளை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பாட புத்தகம் அப்படின்றதுனா பாடத்திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். அது வந்து இன்னும் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு புத்தகமும் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தை லெசன் பிளான்ஸோடு சேர்ந்து அதனுடைய கொள்கைகளை நமக்கு கற்பிக்கிற மாதிரி, இது மேலும் நம்மளை வந்து முன்னேற்றி கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உண்மை நவீன மற்றும் விரிவானதாக இருக்க வேண்டும். உண்மையான கருத்துக்களும் மாடர்ன் தற்போதைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் உடைய மாதிரி விரிவானதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரலாற்றை நடைமுறை வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்த வேண்டும். இந்த பாட புத்தகம் நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்பில் வந்து அது தொடர்பு உடையதாக அது தொடர்பு படுத்தி நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி அந்த வரலாற்று பாட புத்தகங்கள் அமைய வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளடக்கங்கள், நிறைய கண்டென்ட், நிறைய மேட்டர்ஸ் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஸோ பாட புத்தகம் விஞ்ஞான வார்த்தையாக இருக்க வேண்டும். விஞ்ஞான வார்த்தை அப்படிங்கிறது என்னென்னா சயின்டிஃபிக்கல் வேர்ட்ஸ், நிறைய டேர்ம்ஸ், ஒரு நிறைய வார்த்தைகள் அடங்கியதாக, நிறைய விளக்கங்களை கொண்ட ஒரு புது புது வார்த்தைகள் அடங்கியதாக அந்த பாட புத்தகம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பாட புத்தகம் எழுதும் பொழுது அது நல்ல பாடத்திட்டங்களை, நிறைய நல்ல பிரின்சிபல்ஸ், அதை கொள்கைகளை கொண்டுடையதாக இருக்க வேண்டும். இது வந்து நம்மளை மேலும் முன்னேற்றி நிறைய நாலேஜ் டெவலப்மெண்ட், நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட், பிஹேவியர் டெவலப்மெண்ட் கொண்டுள்ளதாக அந்த பாட புத்தகம் இருக்கணும். உண்மையான நவீன மற்றும் விரிவானதாக இருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இது வரலாற்றை நடைமுறை வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்ததாக இருக்க வேண்டும். அந்த பாட புத்தகம் வரலாற்று நம்ம படிக்கிற கான்செப்டை வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அதை நம்ம கார்லைட் பண்ணி அதை அப்ளை பண்ணுற மாதிரி, அது பயன்படுற மாதிரி அந்த பாட புத்தகத்துடைய கருத்துக்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த உள்ளடக்கங்கள் நிறைய கண்டென்ட், ஸோ உள்ள சப் டாபிக்ஸாக இருக்கட்டும், உள்ள விஷயங்கள், கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நிறைய அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய தகவல்கள் அடங்கியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பாட புத்தகம் விஞ்ஞான வார்த்தையாக இருக்க வேண்டும். சயின்டிஃபிக்கல் வேர்ட்ஸ், நிறைய புது புதுவான வார்த்தைகள், அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி, அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்க தன்னும் நிறைய பயன்படுத்துகிற மாதிரி, அறிந்து கொள்கிற மாதிரியான கருத்துக்கள் வார்த்தைகள் அடங்கியதாக அந்த வரலாற்று பாட புத்தகம் எழுதப்பட வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூஸிங் எ டெக்ஸ்ட் புக் வித் ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். ஒரு பாட புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம பின்பற்றக்கூடிய காரணிகள், ஒரு நல்ல பாட புத்தகத்தை நம்ம டெக்ஸ்ட் புக்கை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த காரணிகள், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். அது என்ன அப்படின்னா மாணவர்களின் முதிர்ச்சி, ஸோ மெச்சூரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள்கிட்ட என்ன வயது, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுக்குடைய தேவை என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அந்த பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். மாணவர்களினுடைய முதிர்ச்சி, அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான பாட புத்தகங்கள், இப்போ 9th standard அவங்க அல்லது 10th or 11th என்ன லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய மனவெழுச்சி முதிர்ச்சி எப்படி இருக்குது, அவங்களுடைய எமோஷ்னல் மெச்சூரிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டிஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். படிக்கக்கூடிய தன்மை, ஸோ அந்த பாட புத்தகம் வந்து படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மாணவர்கள் வாசிப்பதற்கும் அதை படிப்பதற்கும் அதை வந்து பயன்படுத்துவதற்கும் ஏற்றதாக அந்த பாட புத்தகம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து மாணவர்களுடைய தேவைகள் மற்றும் ஆர்வம் பூர்த்தி செய்யப்படுகிறதா, மாணவ அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ற வயதுக்கேற்ற நிலைக்கேற்ற தேவைகளும் ஆர்வங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வகையான ஒரு இண்டிவிஜுவல் தனியால் மாணவர்களுடைய தனியால் வேற்றுமைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி அவங்களுடைய தேவைகளையும் ஆர்வங்களையும் பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த பாட புத்தகங்கள் இருக்குதா, தகவமைப்பு தகவல்கள் அமைக்கப்பட்ட ஆர்கனைஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன தகவல்கள்லாம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது, அதை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, ஆர்கனைஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். துல்லியம் அக்யூரசி எவ்வளவு சரியான உண்மையான தகவல்களை கொடுத்துருக்காங்க, அதுக்கு பயன்பட அந்த கற்பி அந்த பாடப்பொருளை கற்பிப்பதற்கு என்ன கற்பித்தல் துணை கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, டீச்சிங் எய்ட்ஸ் நம்ம என்ன மாதிரி துணை கருவிகள்லாம் அதில் பயன்படுத்துறதுக்கு வசதியாக அந்த பாட புத்தகத்தினுடைய கருத்துக்கள் நடைமுறைகள் கற்பித்தல் முறைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அது தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி அந்த பாட புத்தகத்தை எழுதிய ஆசிரியருடைய தகுதி அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய என்ன படிச்சிருக்காங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த பாட புத்தகத்தினுடைய சிறப்பு தன்மைகள் சிறப்பு தகுதி அவங்க கிட்ட இருக்குதா. இப்போ அவங்க ஒரு தமிழ் ஆசிரியராக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதுவாங்க, அல்லது ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்துட்டு கணித புத்தகத்தை எழுதுறாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் சப்ஜெக்ட் அந்த பாடத்தில் சிறப்பு தகுதி அவங்களுக்கு பெற்றிருக்காங்களா, போதிய அனுபவம் அவங்களுக்கு இருக்குதா, அந்த ஆசிரியர் பணிபுரியக்கூடிய இடம் இதெல்லாம் பார்த்து தான் அந்த ஆசிரியருடைய தகுதியை பொறுத்து அந்த பாட புத்தகத்தை எழுதிய ஆசிரியருடைய தகுதியை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கலாம். எடுத்துக்காட்டுகள் பாட புத்தகத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து நிறைய எடுத்துக்காட்டுகள் உதாரணங்களோடு சொல்லி அதை விளக்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கலாம். அதனுடைய அமைப்பு முறைகள் ஆர்கனைசேஷன் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் புக்கோடைய ஃப்ரெண்டு பேக்கு கவர் எல்லாமே அதோடைய கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்காங்க, நிறைய படங்களோட விளக்கியிருக்காங்களா, அதோடைய குவாலிட்டிஸ் ஆஃப் த பேப்பர் தோச்சம் அப்படிங்கிறது அட்ராக்டிவாக இருக்குதா, அப்போ நல்ல கலர்ஃபுல் பிக்சர்ஸோட மாணவர்கள் எளிதியாக எளிதாக பார்த்து படிக்கிறதுக்கு வசதியான அந்த ஃபாண்ட் சைஸ் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களுடைய அளவுகள் தோச்சம் அதோடைய ஸ்டைல் இதெல்லாமே நம்ம பார்த்து தான் பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். உள்ளடக்கம் அப்படிங்கிறது கண்டென்ட் அந்த பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட கண்டென்ட்லாம் எப்படி இருக்குது அதை எப்படி வழங்கியிருக்காங்க ப்ரெசன்டேஷன் அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ரேட்டு கம்மியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு சும்மா ஏதோ ஒரு புக்கை எடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு பாட புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம பயன்படுத்துவதற்கும் சரி அதை கற்பிப்பதற்கும் சரி மாணவர்களுக்கு வழங்குவதற்கும் சரி எல்லாத்துக்கும் அந்த பாட புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னோம்னா மாணவர்களுடைய முதிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான பாட புத்தகத்தை அது கொடுக்கப்பட்டிருக்குதா, அந்தந்த முதிர்ச்சி அவங்க மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடப்பொருள் அமைக்கப்பட்டிருக்குதா, படிக்கக்கூடிய தன்மையில் இருக்குதா, மாணவர்களுடைய தேவை மற்றும் ஆர்வத்தை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குதா, தகவமைப்பு தகவல்கள் நல்லா அமைக்கப்பட்டிருக்குதா, துல்லியமான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கா, கற்பித்தல் துணை கருவிகள் எல்லாம் இதெல்லாம் பயன்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி வசதியாக இந்த கண்டென்ட் வந்து கற்பித்தல் துணை கருவிகளை பயன்படுத்தி கற்பிப்பதற்கேற்ற அந்த கண்டென்ட் பாடப்பொருள்கள் அமைக்கப்பட்டிருக்குதா, ஆசிரியர் தகுதியானவரா, நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதா, அது பாட புத்தகத்தினுடைய அமைப்பு தோற்றம் உள்ளடக்கம் வழங்கப்பட்ட கருத்துக்கள் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பாட புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் முக்கிய அம்சங்கள் ஒரு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தை பின்பற்றுதல். பாட புத்தகம் வந்து அந்த ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுவாங்க, முதல்ல கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பாட புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த முறையில் இந்த மாணவர்கள் இந்தந்த நிலையில இந்தந்த டைம்ல இதை இந்த கான்செப்டை டீச் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க கொடுக்கப்பட்டிருப்பாங்க அந்த கரிக்குலத்தில் இருக்கும் கலைத்திட்டத்தில். அந்த கலைத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டது தான் இந்த பாட புத்தகம் பின்பற்றிருக்குதா
அதில் கொடுக்கப்பட்ட வரிசை முறைகள், அதில் கொடுக்கப்பட்ட அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த பாடப்புத்தகம் அமைக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் பாடத்திட்டம் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கலைத்திட்டம், குறிக்கோள் மற்றும் நோக்கம், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இதில் இருக்குதா. ஒவ்வொரு பாடத்துலேயும் முன்னால் வந்து ஃபஸ்ட்டு பாடத்து தலைப்பிற்கு கீழேயே பார்த்திங்கன்னா மாணவர்கள் அடையக்கூடிய நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தை படிக்கிறதுனால மாணவர்கள் எதை வந்து அடைந்து கொள்கிறார்கள், என்ன நோக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், என்ன குறிக்கோள்களாக இந்த பாடம் அவங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்து வந்து முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கணும். அதெல்லாம் இருக்கணும். திறமையான ஆசிரியர்கள், இன்னொன்று அந்த பாடப்புத்தகம் நல்லா இருக்கும், ஆனால் அதை பயன்படுத்துகிற ஆசிரியர் திறமையானவராக இருந்தார்னா இன்னும் அந்த பாடப்புத்தகத்துக்கு மெருகூட்டுற மாதிரி இருக்கும். அந்த பாட கருத்துக்களை ஆசிரியர் நல்லா உள்வாங்கி அதை வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமையான ஆசிரியர்கள் தேவை. அந்த பாடப்புத்தகத்தை எழுதக்கூடியவரும் பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் திறமையானவர்களாக இருக்கணும். உள்ளடக்க பொருளின் சரியான தேர்வு, அந்த கண்டென்ட் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சரியானதாக இருக்கணும். அந்த பாடப்புத்தகத்தினுடைய கண்டென்ட் உள்ளே கொடுக்கக்கூடிய சப்ஹெட்டிங்ஸ், கான்செப்ட் எல்லாமே சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். வரிசை ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரில், லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆர்டராக வரிசை கிரகமாக அவங்களுக்கு கற்பிக்கிற மாதிரி அது சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். நடை மற்றும் மொழி, அந்த ரைட்டிங் ஸ்டைல், நடை என்ன நடையில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, அது சில பாஸ்டென்ஸா ப்ரெசன்டென்ஸா அல்லது அவங்களுக்கு அதை வந்து கொலோக்கியல் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாங்களா, மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சுவாரஸ்யமான, அவங்க மகிழ்விக்கிற மாதிரி, ஆச்சரியம் ஊற்றுற மாதிரி, ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான நடைகளில் எழுதப்பட்டிருக்கா, என்ன ஸ்டைல், அதாவது பாணி அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன ஸ்டைலில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, என்ன மொழியில் எழுதியிருக்கிறாங்க. சில ஒரே லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷ், சில மிக்சடு லாங்குவேஜஸில் கொடுத்துருப்பாங்க, தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டும் கலந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி என்ன மொழி என்ன நடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியமானது. உள்ளடக்க பொருளின் அமைப்பு, அந்த உள்ள கொடுத்துருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாம், அந்த சப்கான்செப்ட் எல்லாமே என்ன மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது, அதோடைய அமைப்பை பொறுத்து தான் மாணவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு. அந்த கான்செப்ட்லாம் ஒரு தடவை படித்தாலே அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அவங்களே சப்கான்செப்ட் சப் டாபிக்லாம் போட்டு ஒரு சைடு ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு நல்லா டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட்லாம் இன்னும் நிறைய விவரங்களை அவங்க அறிஞ்சிக்கிற மாதிரி அல்லது ரெஃபர் பண்ணி கூட டீச் பண்ணுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அவங்க இன்னும் அது தேவையான விவரங்களை சேகரிக்கிறதுக்கு வசதியாக அமைக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அம்சம். புத்தகத்தின் அச்சிடுதல் மற்றும் பெறுதல், அந்த பிரிண்டிங், சில புக்கு பிரிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், நீட்டாக நல்லா அச்சிட்ருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, எந்த விதமான ஒரு மிஸ்டேக்ஸோ அல்லது அந்த டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் கலர்ஃபுல்லாக நீட்டாக அந்த பிரிண்டிங் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். அது நல்ல எழுத்துக்கள், நல்ல சைஸ் எல்லாமே, அளவுகள் எல்லாமே நல்ல பெரியதாக கண்ணுக்கு அவங்களுக்கு குளிர்ச்சி அடிக்கிற மாதிரி, அது புத்தகத்தை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக கலர்ஃபுல்லாக அது இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் அது கிடைக்கிற மாதிரி அந்த புத்தகங்கள் இருக்கிறது தான் இதோடைய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம். புத்தகங்களுடைய அச்சிடுதல் மற்றும் பெறுதல், மாணவர்கள் எந்த அளவுக்கு அதை பெற்றுக்கொள்கிறார்கள், எல்லாருக்கும் அது போய் எவ்வளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது, பல சிறப்பு அம்சங்களும் அந்த புத்தகத்துக்கு இருக்கணும். சொன்ன மாதிரி அந்த பாடப்புத்தகத்தில் வந்து நம்ம கலைத்திட்டத்தை பின்பற்றிருந்தாலும், நோக்கம் குறிக்கோள்கள் அடைந்திருந்தாலும், கடைசியில் இறுதியில் அந்த நோக்கத்தை அடைந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம அதை வந்து தெரிந்து கொள்வதற்கு மதிப்பீட்டு வினாக்கள், அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது அசைன்மெண்ட், ஹோம்ஒர்க், ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மாதிரி, அவங்கள வந்து அந்த பாடப்புத்தகத்தில் இருந்து அவங்கள சோதனை செய்கிற மாதிரியான கேள்விகள், அது வந்து எளிமையான கேள்விகளாகவும் கடினமான கேள்விகளாகவும் அவங்களே சோதிச்சு பார்க்குற மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ், எவலுவேஷன் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்களே அதை வந்து செஞ்சு அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணி அது மூலமாக அவங்களுடைய லேர்னிங் டெவலப்மெண்ட்டுக்கு அது பயன்படுற மாதிரி அந்த பாடப்புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் புக், பாடப்புத்தகத்தினுடைய பயன்பாடு. பாடப்புத்தகத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடப்புத்தகத்தை முதல்ல ஆசிரியர் கவனமாக படிக்க வேண்டும்.
ஆசிரியர் ஒரு முறைக்கு 10 முறை எவ்வளவு முறை படித்தாலும் அவங்க படிக்கலாம். அந்த பாட புத்தகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக கவனமுடன் நிறைய சிரத்தை எடுத்து நல்ல உச்சு நோக்கி அதை படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகி அந்த மாணவர்களுக்கு அந்த கான்செப்டை சரளமாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் மாணவர்களுக்கு நல்லா ஃப்ளோவாக அதை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ ஆசிரியர் முதல்ல அந்த பாட புத்தகத்தை கவனமாக படித்து அந்த மாணவர்களுக்கு விளக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுடையது. ஆசிரியருக்கு பொருளை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த பாடபத்தில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களினுடைய பொருள்கள் எல்லாமே ஆசிரியருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதில் கொடுத்த சில வார்த்தைகள், அதற்கான அர்த்தங்கள், விளக்கங்கள், இதுக்கான எடுத்துக்காட்டுகள், இதுக்கான மேற்கோள்கள் எங்கெல்லாம் இருக்கு, எங்கே கிடைக்கும், இதனுடைய உண்மை நிலை என்ன, எல்லா விஷயங்களுமே அந்த ஆசிரியர் வந்து தெரிஞ்சிருக்கணும். பாட புத்தகத்தை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும். அந்த டெக்ஸ்ட் புக் அனலிசிஸ் அப்படிங்கிறது அந்த ஆசிரியர் வந்து அந்த பாட புத்தகத்தை சரியாக, இப்போ நம்ம மேற்கொண்டு முதல்ல சொன்ன மாதிரி அதை எழுதின ஆசிரியர் யார், அதோடைய ஃபாண்ட் சைஸ் என்ன, இது எல்லா கண்டென்ட் அதில் இருக்குதா, கற்பிப்பதற்கு ஏற்ற துணை கருவிகளை பயன்படுத்துகிற மாதிரி அந்த கண்டனுடைய அமைப்புகள் எல்லாம் இருக்குதா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். தரமான புத்தகமா, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குதா, மாணவனுடைய ஆர்வத்தை தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி, ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குதா, அதெல்லாத்தையும் மதிப்பீடு செய்து தான் ஆசிரியர் அதை பயன்படுத்தணும். பாட புத்தகத்திற்கு துணையாக பயன்படுகிறது இது வந்து ஒரு சப்ளிமெண்டாக இந்த பாட புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு ஒரு துணையாக பயன்படுது. அவங்க கற்பிப்பதற்கு இது ஒரு துணை கருவியாக இந்த பாட புத்தகம் வந்து பயன்படுது அப்படிங்கிறதா. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் இந்த டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு செயல்பாடுகள் கொடுக்குற மாதிரி அது இருக்கணும் அப்படிங்கிறதா. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன், முக்கிய ஆலோசனை. ஒரு பாட புத்தகத்துக்கான நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன்னா சில விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து ஆலோசனை பண்ணி அது முடிவெடுக்கணும். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சன தீர்ப்பு மற்றும் பிழைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த பாட புத்தகத்துக்கு என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் வருது, அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எழுத்து பிழைகள் அல்லது கண்டென்ட் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ சில டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெவலுக்கும் மீறி, மாணவர்களுடைய தகுதி அவங்களுடைய இது நிலைக்கும் மீறி அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். சில இது சில நிறைய கருத்துக்கள் பிழைகள் கருத்து பிழைகள் எல்லாமே இருக்கும், எழுத்து பிழைகள் இருக்கலாம், அது எல்லாம் இருக்குதா, இது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குதா இல்லையாங்கிறது எல்லாத்தையும் அவங்க எச்சரிக்கையாக ஆராய்ந்து தான் அது நம்ம வந்து பயன்படுத்தணும். ஒரு டெக்ஸ்ட் புக்ஸை நம்ம வந்து மாணவர்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம், நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஏதேனும் விமர்சனங்களுக்கு இது வந்து உள்ளாயிருக்குதா, ஏதாவது பிள்ளைகள் குறித்து இதில் வந்து யாராவது இதை சொல்லியிருக்காங்களா, என்ன சஜஷன், என்ன கமெண்ட் இதை பற்றி கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம இதை பயன்படுத்தணும். அந்த விரிவுரைகள் மற்றும் பொருட்கள் நல்ல கொடுக்கப்பட்ட லெக்சர்ஸ் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து எல்லாத்தையும் நல்லா ஆலோசித்து தான் அந்த பாட புத்தகத்தை பயன்படுத்தணும். மதிப்பீட்டிற்கான ஒரு பிரதான அளவுகோல், இதை எவலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் டூலாக இதை வந்து நம்ம பாட புத்தகத்தை பயன்படுத்த முடியுமா, இந்த பாட புத்தகம் வந்து மாணவர்களை மதிப்பிடுவதற்கான ஒரு அளவுகோலாக பயன்படுதா அப்படிங்கிறத ஆலோசிக்கணும். மாற்று யோசனைகள் மற்றும் பார்வை, இப்போ இந்த பாட புத்தகம் வந்து இவங்களுக்கு இது போதிய அளவு இல்லைன்னா நம்ம வேற என்ன பயன்படுத்தலாம், வேற என்ன புத்தகங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாற்று யோசனைகள் பார்வைகள் அணுகுமுறையோடு இது நம்ம அணுக வேண்டும். கற்பித்தல் நடைமுறைகள், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டீச்சிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குதா. நம்ம நிறைய ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம மாணவர்களுக்கு வெறுமனே ஒரே ஒன்வேல வந்து கற்றுக் கொடுக்காம நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நல்ல இன்வால்மெண்ட்டோடு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கற்பித்தல் நடைமுறைகள் செயல்பாடுகள் எல்லாம் உள்ளடங்கி இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய மற்ற பிற ஆசிரியர்கள், நம்ம எக்ஸ்பர்ட்ஸ், டீச்சர் எக்ஸ்பர்ட்ஸ், அனுபவசாலிகள், கல்வியாளர்கள் எல்லார்கிட்டையும் கலந்து, மாணவர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசித்து தான் அந்த பாட புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். கன்சிடரேஷன் இன் யூஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக், பாட புத்தகத்தை பயன்படுத்துவதில் உள்ள ஆசனை என்ன, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நம்ம பார்த்தது தான், பொதுவான மற்றும் விரிவான கருத்துக்கள் அதில் இருக்குதா, அதோடைய ஆலோசனை, பொதுவாக அதை பற்றின ஒரு ஆலோசனை மற்றும் விரிவான ஆலோசனைகள் எல்லாம் நம்ம பயன் அதை வந்து பண்ணி தான் ஆலோசனை பண்ணி
அந்த பாட புத்தகத்தை நம்ம பயன்படுத்தணும். பொதுவான ஆலோசனைகள் அப்படிங்கிறதுனா நார்மலா எல்லா லெவல்லையும் அது வந்து எந்த அளவுக்கு எல்லா மக்களுடைய ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குது, கல்வியாளர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அது விரிவான அணுகுமுறையில் அவங்க எழுதப்பட்ட விதம், அதனுடைய நோக்கம், அதோடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம ஆலோசித்து பார்க்கணும். போதுமான அளவு கையாள முடியுமா? இப்போ அந்த பாடப்புத்தகத்தை போதுமான அளவு நம்மளுடைய வகுப்பு கற்பித்தலுக்கு அது பயன்படுத்த போனது ஏற்றதாக அது இருக்குதா அப்படிங்கிறது நம்ம ஆலோசிக்க வேண்டும். மாணவர்கள் மாணவர்களுக்கு ஏத்த ஒரு அவங்க நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி அதை பயன்படுத்துகிற மாதிரியான பாடப்புத்தகம் இருக்குதா, அல்லது அது டவுட்ஃபுல்லான கான்செப்டாக இருக்குதா, சந்தேகத்திற்கு இது வந்து இப்படி பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குது அது உண்மையா இல்லையா, அதாவது என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னொரு இடத்துல போய் தேடுற மாதிரி எப்போவுமே டவுட்ஃபுல்லான கான்செப்டாக இருக்குதா, இது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் நம்ம முடிவுக்கு வர்ற மாதிரி இல்லாமல் ஒரு தெளிவான கருத்துக்களை கொடுக்குற மாதிரி அந்த பாடப்புத்தகங்கள் இருக்கணும். ஸோ பாடப்புத்தகத்தை நம்ம பயன்படுத்த முடியுது, அதில் சிக்கல்கள் இருக்குதா, ஆராயப்படாத பகுதிகள் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆலோசித்து தான் அந்த பாடப்புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். நமக்குள்ளே முதல்ல ஆலோசித்து அதை மற்றவங்க கிட்ட கேட்டு பிற ஆசிரியர்கள், பிற மாணவர்கள், பிற கல்வியாளர்கள், பெற்றோர்கள், பொதுநல விரும்பிகள் எல்லாத்தையும் அதை கேட்டு தான் ஆலோசித்து தான் அந்த பாடப்புத்தகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நாடு முழுவதும் இது பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ஒரு பாடப்புத்தகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னா அது எல்லா லெவல்லையுமே எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கருத்துக்களை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறது ஆலோசிக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் த இல்லஸ்ட்ரேஷன், எடுத்துக்காட்டுகளை வந்து பயன்படுத்துதல். ஸோ பாடப்புத்தகத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் முக்கியமான அம்சம் நம்ம சொன்னது இல்லஸ்ட்ரேஷன்ஸ், எடுத்துக்காட்டுகள் அடங்கியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வலுவான அம்சங்கள் முழுமையான சாத்தியமானவை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உள்ளது, அது வந்து எல்லாருக்கும் பயன்படுத்துகிற மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். விவரங்கள், விவாதத்துடன் கவனம் மற்றும் விண்ணப்பம், நிறைய விவரங்கள் உடையது மாதிரி, விவாதத்துக்கு இல்லாத விவரங்கள், அதில் வந்து எப்பவுமே நம்ம ஆர்கியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதை சொல்கிற மாதிரி இல்லாமல் அந்த கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். எப்போவுமே ஆர்கியூமெண்டல் கான்செப்டாக இல்லாமல் அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அது இருக்கணும். அந்த உதாரணங்கள், வரலாற்று மற்றும் உயிரியல் ஓவியங்கள், நிறைய டிராயிங் பிக்சர்ஸ், ஓவியங்கள்லாம் அடங்கின மாதிரி, குறிப்புகள், பாடப்புத்தகத்துடைய குறிப்புகளை எடுத்துக்காட்டுற மாதிரி, சுருக்கங்கள் மற்றும் மதிப்பாய்வுக்கான பாடப்புத்தகங்கள் சம்மரைஸ் பண்ணுற மாதிரி, அல்லது எவலுவேட் பண்ணுற மாதிரியான, அது இன்னும் நம்ம மேற்கோள் நூல்கள் எல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி, எடுத்துக்காட்டுற மாதிரி, இதுக்கான உதாரணங்களை விளக்குற மாதிரி அந்த பாடப்புத்தகங்கள் வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். எடுத்துக்காட்டுகளை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அதுக்கு இந்த பாடப்புத்தகங்கள் ஏற்ற மாதிரி இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாடப்புத்தகத்தை தேர்ந்தெடுப்பதில் பின்தொடரும் காரணிகள், மாணவர்களுடைய வயது நிலை, அனுபவ பின்னணி, மாணவர்கள், முதல்ல மாணவர்களை பார்க்கணும், மாணவர்களுடைய முதிர்ச்சி, தேவைகள் மற்றும் ஆர்வம் துல்லியமாக இருக்குதா, தர்க்க அமைப்பு, லாஜிக்கல் சீக்வன்ஸில் கருத்துக்கள், கோட்பாடுகள் அடங்கியதாக இருக்குதா, இதெல்லாத்தையும் பார்த்து தான் அதை நம்ம இந்த வரலாற்று பாடப்புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடப்புத்தகத்தின் செயல்பாடு, ஆக்டிவிட்டிஸ். இதில் வந்து அடிப்படை கருத்து பற்றிய சரியான புரிதல் மற்றும் கோட்பாடுகள் இருக்க வேண்டும். அந்த பாடப்புத்தகத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த கருத்துக்கள், கோட்பாடுகள், அதை புரிஞ்சிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். அந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாத செயல்பாடுகளாக இருக்கக்கூடாது. பாடத்தோடு தொடர்புடைய பாடத்தினுடைய அடிப்படை மெயின் கான்செப்டை புரிஞ்சிக்கிற மாதிரி, மெயின் கோட்பாடுகள், சரியான கோட்பாடுகளை வந்து புரிஞ்சிக்கிற மாதிரியான செயல்பாடுகள் அந்த பாடப்புத்தகத்தில் இருக்கணும். கல்வியினுடைய இலக்குகள், இலக்குகள் அப்படிங்கிறது நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்ணுற மாதிரி அந்த ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து வரலாறு பற்றின புரிதலை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது, வரலாறு பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அது இது சிலவற்றின் வளர்ச்சியாக இருக்கும் திறன், சில திறன்களை நம்மக்கிட்ட வளர்க்குற மாதிரி அந்த வரலாற்று பாடப்புத்தகங்கள் இருக்க வேண்டும். ஸோ வரலாற்று சம்மந்தப்பட்ட பாட
வரலாற்று திறனோ அல்லது அது மதிப்பிடக்கூடிய திறனோ அதை பயன்படுத்தக்கூடிய திறன் நம்மளுடைய ஆளுமை திறன் நம்மளுடைய பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே நம்மளை வளர்க்குற மாதிரி நம்மகிட்ட ஒரு திறமைகளை வளர்க்குற மாதிரி அந்த பாடத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஒரு ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்யக்கூடிய திறன் ஆராய்ச்சி மனப்பான்மை ஒரு ஒரு வரைபட திறன் ஒரு பல்வகை திறன்களை வந்து அது வளர்க்குற மாதிரி அந்த பாடப்புத்தகத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே நம்ம கிட்ட ஏதாவது ஒரு திறன்களை மாணவர்கள்கிட்ட உள்ள திறன்களை வளர்க்குற மாதிரி செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் வகுப்பறை விவாதம். ஸோ அதாவது இப்போ நம்ம சில ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் மெத்தட்ல டிபேட் மெத்தட்ல அல்லது ஒரு பட்டிமன்ற மாதிரி அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாமே அந்த ஆக்டிவிட்டி மூலமாக மாணவனுடைய ரீடிங் ஸ்கில் ரைட்டிங் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டெக்ஸ்ட் புக் ஒரு நல்ல பாட புத்தகத்தினுடைய சிறப்பு இயல்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மொழிகளிலையுமே நல்ல பாடப்புத்தகங்களாக இருக்க வேண்டும். எல்லா மொழியிலையும் அந்த பாடப்புத்தகங்கள் வந்து குறிப்பாக மொழிபெயர்ப்பதற்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் நல்ல பாடப்புத்தகம். ஆசிரியருடைய தகுதி அனுபவம் நல்ல தகுதியான அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் எழுதப்பட்ட பாடப்புத்தகம் தான் சிறந்த புத்தகம். அதே மாதிரி இயந்திர அம்சங்கள் அப்படிங்கிறது அதோடைய தோற்றம் அதோடைய பிரிண்டிங் அது வந்து அதோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாமே அதோடைய பிரிண்டிங் அந்த குவாலிட்டி ஆஃப் பேப்பர்ஸ் அந்த மை அதோடைய அந்த அட்டை எல்லாத்தினுடைய அதுதான் இயந்திர அம்சங்கள் அப்படிங்கிறது. பாட புத்தகத்தினுடைய பிரிண்டிங்ஸ் வந்து நல்லா அது சில புத்தகங்கள்லாம் கிழிஞ்சி வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் காலகாலத்துக்கும் அது நீண்ட காலத்துக்கும் உழைக்கிற மாதிரி எல்லாராலும் பயன்படுத்தப்படுற மாதிரி அதோடைய குவாலிட்டிஸ் வந்து தரமானதாக தரமான தாளில் அச்சிடப்பட்டதாகவும் நல்ல மை அந்த மை வந்து அழியாத மையால் நல்ல ஃபாண்ட் சைஸ் பெருசாக அந்த டெக்ஸ்ட் புக் அதோடைய அட்டை கவர் பேஜ் எல்லாமே நீட்டாக நல்லா இருக்கிறது உழைக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதுதான் இயந்திர அம்சங்கள். பொருள் விஷயத்தின் இயல்பு மற்றும் அமைப்பு உள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே நல்ல சிறப்புடையதாக நிறைய கருத்துக்களுடையதாக மாணவர்களுடைய ஆர்வம் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி நிறைய செயல்பாடுகளை கொடுக்குற மாதிரி அவங்களை மதிப்பிடுற மாதிரி அவங்களுடைய தகுதிகளையும் அவங்களுடைய திறமைகளை வளர்க்குற மாதிரி அவங்கள முன்னேற்றத்துற மாதிரி இது வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதுதான் நல்ல பாடப்புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடப்புத்தகத்தின் அத்தியாவசிய செயல்பாடுகள் ஒரு பாடப்புத்தகத்தினுடைய அத்தியாவசிய செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த பாடப்புத்தகம் ஆசிரியருக்கு வழிகாட்டி வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாடப்புத்தகம் வந்து ஆசிரியருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது கலைத்திட்டம் கலைத்திட்டம் வந்து அதுக்குரிய ஒரு சின்ன ஒரு ரோல் தான் இந்த பாடப்புத்தகம். கரிக்குலத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த பாடப்புத்தகமாக ஆசிரியருக்கு செயல்படுது. நம்ம மெயின் வந்து கரிக்குலம் தான் கலைத்திட்டம் அந்த கலைத்திட்டத்தை வந்து மாணவர்களுக்கு கற்று கொடுக்கறதுக்கு ஒரு வழிகாட்டி தான் வழிகாட்டியான ஒரு பாதை ஒரு நூல் அப்படின்னா அது பாடப்புத்தகம். ஆசிரியர்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் சேமிக்க உதவணும். ஸோ ஆசிரியர் வந்து ஒரு கிளாஸ் வகுப்பு எடுக்கிறாங்கன்னா குறைந்தது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க தயாரிக்க வேண்டிய நிலை இருக்கும். அவங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் அது மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இந்த பாடப்புத்தகம் உண்மை இந்த கருத்துக்கள் உண்மையா இல்லையா இதுக்கு எந்த கருவிகளை பயன்படுத்துவது என்ன முறையை இதை வந்து பயன்படுத்துவது இதுக்கான போதுமான தகவல்கள் எங்கே கிடைக்கணும் தேடி அலைகிற மாதிரி இல்லாமல் ஆசிரியருடைய நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி சேமிக்கிற மாதிரி அந்த பாடப்புத்தினுடைய கருத்துக்கள் அது வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த பாடப்புத்தகம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒர்க் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி கண்டறிய முறைகளில் இது இருக்கிற மாதிரி இந்த வரலாற்று பாடப்புத்தகம் இருக்கும். மாணவர்கள் கண்டறிந்து உண்மைகளை தேடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய அசைன்மெண்ட்லாம் எழுதி செமினார் எடுத்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி அது மூலமாக தகவல்கள் சேகரிக்கிற மாதிரி அந்த பாடப்புத்தகம் அமைக்கப்பட வேண்டும். சீரான தன்மையை பராமரிக்க உதவுகிறது. ஸோ மாணவர்களுடைய சீரான தன்மை அவங்க வந்து எந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸில் இருக்காங்க அவங்க திடீர்னு அவங்களுடைய எமோஷ்னல் பிஹேவியர்ஸ் இதெல்லாமே
நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவங்களை டெவலப் பண்ற மாதிரி அது இருக்கப்பட வேண்டும். ஆசிரியருக்கு வழிகாட்டியாக அது அமைக்கப்பட வேண்டும். அந்த பாடப்புத்தகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆசிரியருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிகாட்டியாக ஒரு பாதையாக ஒரு நண்பனாக அது அமைக்க இருக்கப்பட வேண்டும். ஸோ 10 reasons to read. ஒரு டெக்ஸ்ட் புக்ஸை நம்ம ரீட் பண்ணணும்னா அதுக்கு பல வேறு காரணங்கள் இருக்குது. இங்கே 100 காரணங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பாட புத்தகத்தை ஒரு புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் வாசிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம காரணங்கள் தேடிட்டே இருக்கிறோமே தவிர வாசிப்பதற்கான காரணங்கள் 100ல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய திறனை நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிறது தான். கன்க்ளூஷன், லேர்னிங் டு திங்க், சிந்திப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், இணைந்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான். தேங்க்யூ சோ மச். நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து பாடப்புத்தகங்களை பத்தி நம்ம பார்த்தோம். டெக்ஸ்ட் புக்ஸ், அதுவும் வரலாற்று பாட புத்தகங்கள், அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், அதோடைய சிறப்புகள் என்ன, பாட புத்தகம்னா என்ன, அது பத்தின அறிமுகம், மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டெக்ஸ்ட் புக், ஃபங்க்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக், கேரக்டரிஸ்டிக்ஸ், பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ், யூசேஜ், இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன், சூஸிங் எ டெக்ஸ்ட் புக், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச்.